الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியமிக்க நேயர்களே, அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாக ஆன்மீக சிந்தனைகளை ஊட்டக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளையும் நல்லடியார்களின் வாழ்க்கை வரலாறுகளில் பாடங்களும் படிப்பினைகளும் மிகுந்த அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் நாம் பார்த்தும் பேசியும் கேட்டும் வருகிறோம். ஆன்மீக சிந்தனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஆண்களுக்கு இருந்ததைப் போலவே பெண்களுக்கும் இருந்தது. சஹாபாக்கள் என்று நம் உதடுகள் உச்சரிக்கின்ற அந்த உன்னத புருஷர்களின் இறை சிந்தனையைப் போலவே அன்றைக்கு சஹாபியாத்துகளாக இருந்த நபி தோழிகள், சஹாபாக்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து பெண்கள், அன்றைய மதீனாவில் இருந்த இஸ்லாமிய பெண்கள், அன்னலாரை தொடர்பு கொண்ட காரணத்தாலேயே அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய மறுமை சிந்தனைகளை கொடுத்திருந்தான். திருக்குர்ஆன் ஆண்களின் நல்லமல்களை அதற்கான கூலிகளை பேசும் பல இடங்களில் பெண்களுக்கான நல்லமல்களையும் அவர்களுக்கான கூலியையும் பேசுகிறது. இபாதத்து விஷயத்தில் குறைத்து மதிப்பீடு என்பது இஸ்லாத்திலே கிடையாது. வந்தார் ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லுஹ்ர் தொழுகைக்கு முன்னால் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். வந்த பெண்மணி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு தரப்பினருக்கும் சேர்த்துத்தானே நபியாக அனுப்பப்பட்டீர்கள்? கேள்வி ஆழமானது, நல்ல புரிதல் உள்ள கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நாம் ஆண்களுக்கும் ரசூல், பெண்களுக்கும் ரசூல், அப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கேட்டவர் தொடர்ந்து சொன்னார், நீங்கள் பெண்களுக்கான ரசூல் என்று சொன்னால் நான் பெண்களின் தூதராக வந்திருக்கிறேன். பல பெண்கள் சேர்ந்து என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்களிடம் அவர்கள் சில வினாக்களை தொடுத்து விளக்கம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களின் சார்பில், அனைத்து பெண்களின் சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னவர் பெயர் அஸ்மா பின்து யஸீத் ரதியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்து யஸீத் மதீனத்து பெண்ணான இவரின் புத்தி கூர்மையும் தீட்சண்யமும் நாவன்மையும் சிறந்த நிர்வாகமும் மிக அற்புதமான பேச்சாற்றலும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும். மொத்தத்தில் சஹாபிய பெண்மணிகளில் மிக அழகான, பேச்சு நயம் மிகுந்த, சொல்ல வருகிற விஷயத்தை தெளிவாக பேசுகிற பேராற்றல் அல்லாஹ் அஸ்மா பின்த் யஸீத் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அஸ்மா பின்த் யஸீத் அவர்கள் இப்போது தொடர்ந்து சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, பெண்களுக்கு சில ஏக்கங்கள் உண்டு. மார்க்கத்திலே அவர்களுக்கு சில உயர்ந்த இடங்கள் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தத்தில் அவர்கள் பல கேள்விகள் கேட்கிறார்கள். நான் அது குறித்து உங்களிடத்தில் விளக்கம் பெற வந்திருக்கிறேன். ஆம், ஆண்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பெண்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்க முற்படும் அந்த பெண்மணி முன்வைத்தார்கள், ஆம் நாயகம் அவர்களே, எங்களுக்கு ஈது போன்ற தொழுகைகள் கிடையாது. ஐந்து வேளை ஜமாத்து கூட ஆண்களின் மீது கடமை என்கிற அளவுக்கு கூட ஜமாத்திலே ஹாஜராகி ஜமாத்திலே நின்று தொழுவது என்பது எங்களுக்கு அவ்வளவு தூரம் கட்டாயம் அல்ல. எங்களுக்கு ஏன் இந்த நிலை? இதிலெல்லாம் ஆண்களுக்குத்தானே அதிக நன்மை கிடைக்கிறது என்று கேட்டார்கள். நாம் இந்த கேள்வியை யோசிக்க வேண்டும். உண்மைதான், பெண்களுக்கு பெருநாள் தொழுகை
கடமை என்ற ரீதியிலே இல்லை. மட்டுமல்ல, இமாம் ஜமாஅத்து கூட பள்ளிவாசலுக்கு வந்து பெண்கள் தொழுகலாம் என்ற அனுமதி அன்றைக்கு இருந்தாலும் வீட்டிலேயே தொழுவது சிறந்தது என்கிற கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்க தவறவில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு எல்லா ஹதீஸ் நூல்களிலும் அநேகமாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெண் அவளை பொறுத்தவரை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி உண்டு, ஆனால் அவளுக்கு சிறப்பு என்பது அவளுடைய வீட்டிலே தொழுவதுதான் என்பது ஹதீஸுகளை கரைத்து குடித்த, ஹதீஸுகளை கற்பித்த பெருமேதை, பெண்களின் மேதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்து. உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹுமைதி ஸாஇதி ரழியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண்மணிக்கு சொன்ன போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், என்னுடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில் எனக்கு பின்னாலே தொழுவதை விடவும் நீ உன்னுடைய வீட்டில் தொழுவது சிறந்தது என்று அவர்களுக்கு உபதேசித்த உபதேசங்கள் எல்லாம் ஹதீஸ் நூல்களில் நிரம்ப இருக்கிறது. அஸ்மா சொன்னார்கள், இன்னமும் நிறுத்தவில்லை. அஸ்மா பின்த் யஸீத் அவர்களின் கேள்வி தொடர்கிறது. இது மட்டுமல்ல, ஆண்களுக்கு இருக்கிற பல வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, நோய் விசாரிப்பது ஆண்கள் மீது எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்படுகிறதோ பெண்கள் நோய் விசாரிப்பது வலியுறுத்தப்படவில்லை. ஜனாசாவை பின்துயர்ந்து செல்லுதல் ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கு இல்லை. ஜனாசாவை சுமந்து செல்லுதல் ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஜனாசாவினுடைய தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்ளுவது ஆண்களுக்கு வலியுறுத்தல் இருப்பது போல பெண்களுக்கு வலியுறுத்தல் இல்லை. அடக்கம் உள்ளிட்ட ஒரு முஸ்லிமினுடைய மையத்தின் இறுதி மரியாதைகளில் எந்த விஷயத்திலேயும் பெண்கள் முன்னிறுத்தப்படவில்லை என்கிற கருத்தை அஸ்மா பின் யஸீத் அம்மையார் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்திருப்பார்கள், கேள்வியின் கடைசி வரை வரட்டும், பதில் சொல்லலாம். உண்மைதான், ஜனாசாக்களை சுமந்து செல்லுவது என்பது பெண்களுக்கு இஸ்லாம் வைக்கவில்லை. இரண்டு கோணங்களில் யோசிக்கலாம், அதுபோன்ற சுமைகளை தாங்கி நிற்பவர்கள் அல்ல பெண்கள். அவர்கள் படைப்பு ரீதியாகவும் பலதீனமானவர்கள், எனவே இவ்வளவு பெரிய பொதிகளை சுமைகளை அவர்களால் சுமக்க முடியாது. என்பது மட்டுமல்ல, மரணத்தினுடைய துக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்ற மன ரீதியான அந்த கட்டுப்பாடு பெண்களுக்கு குறைவு. அதனால்தான் ஒப்பாரி என்று எந்த இடங்களில் எல்லாம் பாடம் வருகிறதோ அங்கெல்லாம் பெண்கள் மிக முக்கியமான பேசப்படும் பொருளாக இருப்பார்கள். துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்து விடுவதும், ஒரு கட்டத்தில் ஆர்ப்பரிப்பதும், ஒரு கட்டத்தில் அழுது கூப்பாடு போடுவதும், தேவைப்பட்டால் தங்களுடைய தலைமுடிகளை எல்லாம் விரித்து போட்டுக்கொண்டு அழுவதும், இவைகளெல்லாம் பெண்களுக்கே உரித்தான செயல்கள் என்பதால் இது போன்ற துக்க நிகழ்ச்சிகளின் போது ஜனாசாக்களை சுமந்து செல்லுகிறவர்களுக்கு துக்கத்தின் கட்டுப்பாடு வேண்டும் என்று கருதியோ என்னவோ, அல்லாஹ் இது போன்றவைகளை அவர்களுக்கு வைக்கவில்லை. அஸ்மா பின் யஸீத் ஆண்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பல செய்திகளை இப்படியே வைத்துக்கொண்டே வந்தவர்கள் கடைசியாய் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, இத்தனைக்கும் மேலாக ஒரு செய்தி உண்டு, இத்தனைக்கும் மேலாக ஒரு செய்தி உண்டு. ஜிஹாத் என்கிற அந்த மாபெரும் பாக்கியம், வாளெடுத்து போர் புரிகின்ற, அல்லாஹுவுக்காக இறைவனின் எதிரிகளை களத்தில் சந்தித்து தன் உயிரை உடலை காயங்களால் தன்னுடைய ரூகை கொடுப்பதால் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற ஜிஹாத் என்கிற மைதானத்தில் புனித போராளிகளாக இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து கொள்ளுகிற பெரும் பாக்கியம், ஷஹீத் என்ற உலகத்தின் மிக்குயர்ந்த அந்த பதவி எங்களுக்கு இல்லையே அல்லாஹ்வின் தூதரே என்று ஒட்டுமொத்த பெண்கள் சார்பில் தூதரை போன்று வந்து, ஆனால் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த அஸ்மா அம்மையார் எடுத்து வைத்து விட்டார்கள். அவர் கேட்ட கேள்வியும் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், யோசியுங்கள், எத்தனை தாய்மார்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிக சவாபை பெற்றுக் கொள்ளுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என்கிற ஆதங்கமும் கவலையும் இன்றைக்கு உண்டு. குறிப்பாக தொலைக்காட்சியினுடைய சீரியல்களில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அல்லவா நாம் பார்க்கிறோம். யோசியுங்கள், ஒரு அஸ்மாவை போல இன்றைக்கு இருக்கிற அஸ்மாக்களை எங்கு தேடி பிடிப்பது?
எங்களுக்கு ஜிஹாதில் இல்லை, ஜனாசாவில் இல்லை, ஈது தொழுகை இல்லை என்றெல்லாம் தங்களுக்கு கிடைக்காத சவாபுகளை ஆதங்கப்படுத்தி பேசுகின்ற அஸ்மா பின்தி யஸீத் போன்றவர்கள் இந்த உம்மத்தில் எங்கு போனார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அஸ்மா பின்தி யஸீதினுடைய கேள்வியில் நியாயம் தொக்கி நிற்கிறது. உண்மைதான், ஜிஹாதுக்கு பெண்கள் வருவார்கள், யுத்த மைதானத்திற்கு வருவார்கள், வீரர்களுக்கு நீர் கொடுப்பதற்காக, காயம்பட்டவர்களுக்கு மருந்து தடவுவதற்காக, கூடாரத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை செய்வதற்காக, இப்படியெல்லாம் பல கட்டங்களில் ஜிஹாது மைதானத்திற்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நேரடியாக களத்தில் இறங்கி போராடியது என்பது வரலாற்றில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் விதிவிலக்காக ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளை தவிர வேறு எதுவும் அப்படி இல்லை. அந்த அம்மையாரின் ஆதங்கம் நியாயமானது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட கேட்டுக்கொண்ட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே இருந்தாலே அல்லாஹ் உங்களுக்கு ஆண்களுக்கு தரக்கூடிய அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று விளக்கமாக சொல்லுவதானால், ஒரு பெண் கணவருக்கு கீழே இருக்கின்ற கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியாக நடந்து தான் பெற்றெடுத்திருக்கின்ற குழந்தைகளை பிள்ளை செல்வங்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தெடுத்து ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தை கண்ணியத்தை காப்பாற்றுகின்ற வகையில் ஒரு பெண் நடந்தால் அந்த வீடு அவளுக்கு ஜிஹாது மைதானத்தின் கூலியை தரும், அந்த வீடு பல ஜனாசாக்களில் பங்கெடுத்த நன்மையை தரும், அதே வீடு எந்த விஷயங்களில் எல்லாம் சவாபுகள் குறைந்து போய்விட்டது என்கிற ஏக்கத்தை தாய்மார்கள் வைக்கிறார்களோ அந்த ஏக்கத்திற்கு விடை தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், ஜிஹாது குன்ன அல் ஹஜ்ஜு, பெண்களே உங்களின் ஜிஹாது ஹஜ்ஜுக்கு செல்வதாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல கட்டங்களில் தாய்மார்களுக்கு ஒரே போன்ற கூலியை அல்லாஹ் பேசுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத், நல்லொழுக்கம் உள்ள ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கிற ஆண்கள் பெண்கள், திக்ர் செய்கிற ஆண்கள் பெண்கள், தான தர்மம் செய்கிற ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை நினைவு கூறுகிற ஆண்கள் பெண்கள், தங்களின் கற்பொழுக்கத்தை பேணி வருகிற ஆண்கள் பெண்கள், நீளும் இப்பட்டியலில் இது போன்று வேறு இடங்களிலும் வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் சவாபுகள் விஷயத்தில் இபாதத்திற்கு தரப்படக்கூடிய நன்மை விஷயங்களில் ஆண் பெண் என்ற பாரபட்சம் இங்கே கிடையாது. ஆண்களுக்கு தரப்படுவது போன்றே பெண்கள் அவரவர்களின் தளங்களில் இருந்து கொண்டே அந்த நன்மையை பெற முடியும் என்பதை விளக்கினார்கள் ரவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, ஆதங்கப்படுவதற்கு எங்களுக்கும் நிறைய நன்மை வேண்டுமே, எப்படியாவது அல்லாஹுவிடத்தில் அந்த அன்பையும் சவாபையும் பெற வேண்டுமே என்று நன்மையான காரியங்களுக்கு துடிதுடித்த அந்த சஹாபிய பெண்களின் ஆர்வத்தில் கடுகளவும் இன்று இல்லாமல் காணாமல் போய்விட்டதல்லவா? இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் தாய்மார்களுக்கு உண்டு. தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பதன் மூலம் உயர்ந்த இடத்திற்கு இந்த தாய்மார்கள் போக முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கு நல்லொழுக்க சிந்தனைகளை, உத்தமிகளாக பத்தினிகளாக வாழக்கூடிய பேற்றை, சஹாபியான பெண்மணிகள் அன்றைய காலத்தில் அவர்களுக்கு இருந்த மார்க்கத்தினுடைய ஆர்வத்தை போலவே இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தாய்மார்களுக்கும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழிவகைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.